இணைந்து உதவுவோம் இலவச இணைய கல்வியை நாடும் மாணவர்கள் அல்லது அவர்களுக்கு உதவ முன்வரும் இளைஞர்கள் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னலின் வாட்ஸ்அப் எண்கள் 0301 38 33 27 8 இந்த எண்களுக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் சற்று முன்பதாக கணவன் இல்லாமல் தனித்து வாழும் திரேசா அவங்களுடைய 8 பிள்ளைகளை இந்த வறுமையான ஒரு சூழலிலும் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நமக்கு அழைத்திருந்தாங்க. அவங்களுடைய குடும்ப சூழலை எடுத்து சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு உதவ முன்வரும் இளைஞர்கள் நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அடுத்து ஒரு இளைஞர் அழைத்திருக்காரு. யார் அவர் அப்படின்னு பாக்கலாம். வணக்கம், நான் தீபநாத் செல்வராஜு, நான் சாலாம்ல இருந்து அழைக்கிறேன். தீபநாத், சாலாம்ல இருந்து அழைக்கிறீங்க, சொல்லுங்க தீபநாத், இந்த வகையில் திரேசாவுக்கு உதவ முன் வந்திருக்கீங்க? சற்று முன்பு திரேசா பேசி இருந்தாங்க, அவங்களோட நிகழ்ச்சி நான் கேட்டிருந்தேன். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிள்ளைகள் அதாவது ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு நானும் என்னுடைய நண்பர்களும் முன்வரோம். சரி, நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இளைஞர்களா சேர்ந்து திரேசாவோட குழந்தைகளுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கீங்க? ஆமா ஆமா. சரி, இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றாக சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்துட்டு இருக்கீங்க மாணவர்களுக்காக? அதாவது முதல்ல வந்து கிச்சன் நம்மளோட மாணவர்களுக்காக ப்ரோக்ராம் பங்குனான் அண்ணாமுடா காப்பார் முடிப்பீட்டில் வந்து காப்பார் கொடுத்தாரு B40 மாணவர்களுக்கு, குறிப்பாக வளப்புறவசா தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இணைய வழி இலவச கல்வி வழங்கும் திட்டத்தில் வந்து நாங்க வந்து 5வது மாதத்திலிருந்து இந்த உதவியை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பானது உளுவண்ணம் தோட்ட இளைநிலை பள்ளி ஆசிரியர் திருமதி வசந்தா, திரு தேவன் மற்றும் திருமதி ஷீலா அவர்களின் முயற்சியால் மலாயா பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் சிறப்பாக நாங்க வந்து இந்த ஒரு தொண்டை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். தற்போது நான் வந்து என் சக நண்பர்களுடன் சேர்ந்து எழுமி என்ற ஒரு குழுவை உருவாக்கி இதன் மூலமா வந்து நம்ம வந்து B40 தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் அதாவது தோட்டப்புற தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு உதவி செய்ய நாங்க ரொம்ப ஆவலா காத்து கொண்டிருக்கிறோம். திரேசா அவங்க பேசுறது சற்று முன் நம்ம வந்து தொடர்பு கொண்டிருந்தாங்க. அவங்களோட அழைப்புல வந்து திரேசா அவங்களுக்கு 8 பிள்ளைகள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அதாவது ஆரம்ப பள்ளியில வந்து ஒரு 4 பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா தீபனா, 4 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவர் வந்து 6வது ஆண்டு மாணவர், இன்னொருத்தர் வந்து 5வது ஆண்டு, 3வது ஆண்டு மாணவர், பிறகு 1வது ஆண்டு மாணவர். அவங்களுக்கு நீங்க உதவ முன் வந்திருக்கேன்னு சொல்றது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. இந்த உன்னத திட்டம் பாத்தீங்கன்னா நீங்க காப்பார் மாவட்ட மாணவர்களுக்கு செய்வதா சொல்லியிருந்தீங்க. திரேசா வந்து ஜேபியில் இருக்காங்க, எப்படி இந்த உதவியை உங்களால கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரி கிஷன், காப்பார் மாணவர்களுக்கு மட்டும் நம்ம செய்யறது இல்ல, காப்பார் மாணவர்களுக்கு வந்து மலாயா பல்கலை மாணவர்களுடன் சேர்ந்து நம்ம வந்து இந்த ஒரு சேவையை வந்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது மூலமா வந்து மற்ற மாநிலங்களில் உள்ள மாணவர்களையும் அதாவது B40 மாணவர்களையும் தமிழ் பள்ளி மற்றும் தோட்டப்புற மாணவர்களுக்கு நம்ம வந்து இந்த உதவியை வழங்கலாம் இருக்கோம். அதாவது திரேசா வந்து அவங்களோட அழைப்பை கேட்டதுக்கு பிறகு அவங்களோட பிள்ளைகளுக்கும் நான் ஏன் நம்ம உதவக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தோற்றியது. அதான் உங்களுக்கு உடனே அழைத்து இதை கேட்கறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா திரேசாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாணவர்களுக்காக உதவ இந்த மின்னலின் கற்க கசர நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. அதாவது ஹேஷ்டாக் நமக்கு நாமே என்ற ஒரு உன்னத திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் வழி இப்போ நிறைய பேர் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து முன்வந்துட்டு இருக்கீங்க மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக. அதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு தான் நாங்க முதல்ல நன்றி சொல்லணும். மாணவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதுவும் இலவசமாக உதவி செய்வதற்கு அதுக்கு ஒரு தனி மனம் வேணும். அந்த மனதோடு இப்போ எங்களுக்கு அழைத்து இந்த உதவியை பற்றி நீங்க விளக்கமா கூறியிருந்தீங்க. சரி தீபநாத், உங்களுடைய பார்வையில் இணையம் வழி இந்த இலவச கல்வி இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இணைய கல்வி மாணவர்களுக்கு எப்படி உதவியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரி கிஷன், அதாவது இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது இணையம் வழி கல்வி, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெண்டமிக் சிச்சுவேஷன்ல மாணவர்கள் வந்து இப்ப பள்ளிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப அவங்க வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கு இந்த இயங்கலை கற்றல் கல்வி தான் அவங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. அதாவது இணையம் வழி அவங்க வந்து கல்வி கற்றுக்கிறது தான் ரொம்ப வந்து உதவியா இருக்கு. அதுலயும் வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரீ டியூஷன் எல்லாம் வந்து அவங்களுக்கு உண்மையாவே வந்து மாணவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கு. ஏன்னா நானே வந்து என்னுடைய வகுப்புல மாணவர்களுக்கு நாங்க வந்து பாடம் போட்டு போது நான் பாத்திருக்கேன், மாணவர்கள் வந்து ரொம்ப அவங்க வந்து ஆர்வமாக கல்வி கற்கிறாங்க. இதே வந்து அவங்க வீட்டுல அவங்க அந்த நேரத்தை வந்து வேற எதுக்கும் செலவு இருந்துக்கு பதிலாக இந்த மாதிரி இணையம் வழி கல்வி கற்கலாம். சரி, இதை தவிர்த்து கற்றல் கற்பித்தல் தொடர்பான பல இயங்கலை கருத்தாளர்கள் வந்து பங்கு எடுத்துள்ளேன். மேலும் மாணவர்களுக்கும் வந்து பாடம் வந்து இயங்கலை வழியாக வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஆன்லைன் செமினார்ல கூட நம்ம வந்து சொல்லிக் கொடுத்திருக்கோம். மேலும் கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட தனியார் தொலைக்காட்சியில் வந்து இதுவரை 3 முறை வந்து மாணவர்களுக்காக பாடம் கற்பித்துள்ளேன். குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு வந்து நன்னெறி கல்வியும் வரலாறு பாடமும் வந்து நான் கற்பித்துள்ளேன். கூகுள் ஃபார் எடுகேஷன் சர்டிஃபைட் ட்ரெய்னர், கூகுள் எடுகேட்டர் லெவல் 1 அண்ட் லெவல் 2 அந்த அங்கீகாரமும் பெற்றுள்ளேன். இந்த ஒரு இளம் வயதில் இவ்வளவு விஷயங்கள் நீங்க செய்துட்டு இருக்கீங்க மாணவர்களுக்காக. இன்னும் பல திட்டங்களை நீங்க வைத்திருப்பீங்க. எல்லாவற்றுக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தும் கூட. இந்த வேளையில் திரேசாவுக்கு இந்த உதவி கிடைத்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, மனம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த மின்னலின் கற்க கசடரை இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய வெற்றி வந்து இளைஞர்களுடைய பங்களிப்பு ஆதரவு, அதற்கு உங்களுக்கு முதல்ல நன்றி தீபனா. நன்றி கிஷன், நன்றி. ஃப்ரீ டியூஷன் அதாவது இலவச கல்வி இலவச தனி போதனைக்கு என்பது என்னுடைய ஒரு நீண்ட நாள் கனவு. நம் சமுதாயத்திற்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய தொண்டாக இதை நான் கருதுகிறேன். நானும் ஒரு தமிழ் பள்ளி மாணவனாவேன்.
என்னை உருவாக்கியது என் தமிழ் பள்ளி தான், துணை சமா தோட்ட தமிழ் பள்ளி ஆகும். இப்ப என்னை போன்ற தமிழ் பள்ளி தோட்டப்புற மாணவர்களுக்கு ஏதோ என்னால் முடிந்த, என் நண்பர்களால் முடிந்த ஒரு சிறிய பங்காக இதை நாங்க கடமையாக நாங்க வந்து இதை வந்து நாங்க செய்கிறோம். நிச்சயமாக சுங்கை சமா தமிழ் பள்ளி தோட்ட ஆசிரியர்கள் எல்லோருமே இந்த வேலையில் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாங்களா, உங்களை நினைத்து நிச்சயமா அவங்க பெருமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாணவனா இப்ப நீங்க வளர்ந்து நிக்கிறீங்க இந்த ஒரு இடத்துல, எங்களுக்கு அதுல மிக மகிழ்ச்சி. ஆமா கிட்டேன், இந்த வேலையில் முதலில் நான் உங்களுக்கும் மின்னலைப்பங்கும் அவருடைய நன்றியினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களில் இந்த வேலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நமக்கு நாம இந்த நிகழ்ச்சி வந்து மிகவும் ஒரு பயனான நிகழ்வு, அதாவது நம்மளுடைய மாணவர்களுக்கு தேவையான இந்த காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்திற்கு நம் இனத்திற்கு வந்து ஒரு தேவையான ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். இதனால் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க, குறிப்பாக வறுமையில் இருக்கும் மாணவர்களுக்கு இது வந்து இலவசமாக கல்வி வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் பயனாக இருக்கும், அவங்களோட எதிர்காலத்தை வந்து கண்டிப்பாக மாற்றும். சிறு விதையை நீங்க போட்டிருக்கீங்க, அந்த மாணவன் வந்து பிற்காலத்துல ஒரு மரமா வந்து வளர்ந்து நின்று நம்மளுடைய சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு அவங்க ஒரு பெரும் பங்காக அமைந்தது. மீண்டும் உங்களுக்கும் மின்னல் எஸ்எம் அலைவரிசைக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி கிஷன், நன்றி.